ஏ டு இசட் கற்றது கையளவு கல்லாதது கடலளவு சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பள்ளி முதல் கல்லூரி வரை. 3 வயது குழந்தையிலிருந்து 20 வயது வரை பல்வேறு வகைகளில் வாழ்க்கையில் முன்னேற பல உதவிகளை பெற்றோர்கள், குறிப்பாக அப்பாக்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். குறிப்பாக அப்பா மகன்களுக்கு உள்ள ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் நாகரீகம் இப்பொழுது பரவலாக உள்ளது. வீடுகளில் படிக்கின்ற சின்ன குழந்தை புதிய உலகத்தை, புதிய சூழ்நிலையை, புதிய நண்பர்களை, புதிய பெரியவர்களை அதாவது ஆசிரியர்கள் பார்க்கும் சூழ்நிலை, அவர்களுடன் இருக்க வேண்டிய நேரம், இவை இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு பிரமிப்பை உண்டாக்கும். சில குழந்தைகள் சுலபமாக மற்றவர்களிடம் பழகிவிடும். சில குழந்தை மிரண்டு அழும். சில குழந்தைகள் மற்ற குழந்தைகளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும். சில குழந்தைகள் பேசாமல் ஒரு மூலையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும். அதனால் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளின் இயல்பு புரிந்து உடனிருந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் உடையில் நாள்தோறும் குழந்தையின் பெயர், தந்தை தாய் பெயர், பள்ளியின் பெயர், வீட்டு விலாசம், தொலைபேசி எண் கொண்ட அடையாள அட்டை கட்டாயம் குத்தி அனுப்ப வேண்டும். பெரிய அளவில் நடைபெறும் பள்ளிகளில் பள்ளியே இந்த அடையாள அட்டையை வழங்குகிறது. குழந்தைக்கு அப்பா அம்மா பெயர், முடிந்தால் வீட்டின் முகவரி அல்லது பக்கத்தில் உள்ள பெரிய திரையரங்கு, மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்ற இடங்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். குழந்தைகள் தவறும் பொழுது அதை நினைவுபடுத்தி இடத்தை கைவிரலால் சுட்டிக்காட்டும் அறிவு திறன் இருக்கும். பாடங்கள் நடத்தாத அதே நேரத்தில் விளையாட்டு மூலம் கல்வி கற்றுத்தரும் பள்ளியாகவும், இயற்கை சூழ்நிலை அமைந்த இடமாகவும், அதிக அளவு விளையாட்டு பொருட்கள் நிறைந்த பள்ளியாகவும் இருப்பது நல்லது. புதிதாக பள்ளியில் சேர்ந்ததும் அடம்பிடிக்கும் குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவில் யாரிடம் அதிகம் ஈடுபாட்டுடன் குழந்தை உள்ளதோ அவர்கள் சில நாட்களுக்கு குழந்தையுடன் இருப்பது மிகவும் நல்லது. பள்ளியில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், பாட்டுக்கள், கதைகள் இவற்றை வீட்டில் யாருக்காவது சொல்ல விரும்பும். அப்படி குழந்தைகள் கதை கூறினால், பாட்டு குறிப்பாக நர்சரி பாடல்களை பாடினால் அதை கவனத்துடன் கேட்க வேண்டும். நன்றாக நர்சரி பாட்டு பாடுகின்றாய், அருமை, பிரமாதம் என பாராட்ட வேண்டும். எடுத்துக்காட்டாக யானையை பார்த்ததும் இதன் வாலை பிடித்தால் என்னவாகும், உடம்பை பிடித்தால் என்னவாகும், தும்பிக்கையை பிடித்தால் என்னவாகும் என பலவிதமான சந்தேகங்களை கேட்கும். அத்தனைக்கும் அவசியம் உண்மையான பதிலைத்தான் கூற வேண்டும். பொதுவாக பெற்றோர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை ஒதுக்கி தள்ளுகின்றனர். அட போடா, இதென்ன கேள்வி என பதில் கூறாமல் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை கூறுகிறோம். இதை தவிர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சாமி கண்ணை குத்தும், பாம்பு ஓடி வந்து கடித்துவிடும், பாம்பு நாம் தொல்லை தராமல் கடித்ததுண்டா, அது ஓடி வந்து கடிப்பதாக இருந்தால் மனிதர்கள் உயிரோடு இருக்க முடியுமா, இந்த குழந்தை பருவத்தில்தான் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி செல்வது, பெரியவர்களிடம் மரியாதையாக பழகுவது, காலை மாலையில் வணக்கம் சொல்வது, வாசலில் செருப்பை ஷூவை கலற்றி வைப்பது போன்ற பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும். நம் பிடிவாதத்துக்கு குழந்தையை கொண்டு வராமல் அதன் போக்கில் அதை கொண்டு சென்று விலக்கி புரிய வைப்பது மிக மிக முக்கியம். சிறிய குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்துவிட்டால் அதன் பிறகு அது தொடர்ந்து அந்த குழந்தையின் பழக்கமாக இருக்கும். 15-18 வயது குழந்தைகளுக்கு பிரிகேஜி, எல்கேஜிக்கு பிறகு 10வகுப்பு 12வகுப்பில் குழந்தையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். 10வகுப்பிலும் 12வகுப்பிலும் பொதுத் தேர்வு இருப்பதனால் அப்பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்கும் விதத்தில் பயிற்சி அளிக்க வேண்டும். இதுதான் மாணவ மாணவியரின் திருப்புமுனை என்பதை விளக்க வேண்டும். அவர்கள் பெறும் மதிப்பெண்களை வைத்தே அவர்களின் வருங்காலம் முடிவு செய்யப்படும். நன்றாக படிப்பவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நினைவாற்றல் பயிற்சியும் தியானம் மூலம் படிப்பதையும் கற்றுத்தர வேண்டும். பெரும்பாலும் கவனம் இல்லாமல் மணிக்கணக்கில் படிப்பது அதிக மதிப்பெண்களை அளிக்காது. ஓரளவு படிக்க முடியாதவர்களை அவர்களுக்கு பிடித்த முறையில் அதில் முன்னேற வழிவகை செய்ய வேண்டும்.
விளையாட்டுத்துறை, இசை, ஓவியம், வியாபாரம், பத்திரிகையியல், எழுத்துத்துறை இவற்றிலும் நல்ல எதிர்காலம் உண்டு. மருத்துவம், பொறியியல் துறை தவிர மற்ற துறையில் முன்னேற ஏராளமான வழிமுறைகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கல்லூரி செல்லும் பிள்ளைகள். கல்லூரி செல்லும் பிள்ளைகளுக்கு கல்லூரியில் மற்ற மாணவர்களிடம் ஆசிரியர்களிடம் பழகும் முறையை கற்றுத்தர வேண்டும். ஏராளமான சுதந்திரத்துடன் வாலிப கனவுகளுடன் கல்லூரி வாழ்க்கை துவங்குகின்றது. அதனால் கஞ்சா, பீடி, சிகரெட், மது இவற்றுக்கு ஆட்படாமல் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறதா என்பதை மறைமுகமாக கண்காணிக்க வேண்டும். இளம் வயதாக இருப்பதனால் காதல் வயப்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனை நாம் புரிய வைக்க வேண்டும். கல்லூரியில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யும் அளவுக்கு உதவ வேண்டும். ஓய்வு நேரத்தில் சம்பாதிக்க பழக்க வேண்டும். குடும்ப தொழில்கள் இருந்தால் அதன் மீது கவனம் செலுத்த சொல்லித்தர வேண்டும். அதிக மதிப்பெண் பெற்று பட்ட மேற்படிப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள நம் பிள்ளைகளுக்கு வழிவகை செய்ய வேண்டும். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அரியர்ஸ் இல்லாமல் பார்த்து கொள்ள செய்ய வேண்டும். படிக்கும் காலத்தில் கணினிப்பொறி, தட்டச்சு போன்ற பிற வகுப்புகளில் கவனம் செலுத்தி புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு வழிவகை செய்ய வேண்டும். மொத்தத்தில் குழந்தைகளின் வளமான வாழ்க்கை நம் வாழ்க்கை வெற்றி என்பதை அப்பாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, இந்த சிறிய ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நன்றி, வணக்கம்.